மதுரை பந்தல்குடி கால்வாய் சாலையில் ஒரு வாரத்திற்கும் மேலாக தேங்கி நின்ற மழைநீர் வடியத் தொடங்கிய நிலையில் மீண்டும் போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கடும் நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், அந்த பகுதியில் மழைநீர் வடியத் தொடங்கிய பிறகாகவும் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன? ஃபரிதா, தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக மதுரையுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய செல்லூர் வழியை தாண்டி வைகை ஆற்றை நோக்கி செல்லக்கூடிய பந்தல்குடி வாய்க்கால் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாக வாய்க்காலை தாண்டி சாலை பகுதியிலே தண்ணீரானது செல்லக்கூடிய நிலை இருந்து வந்ததால் சிம்மக்கல் கோரிப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியிலே போக்குவரத்து நெரிசலாக காணப்படக்கூடிய ஒரு சாலையானது இந்த சாலை. கிட்டத்தட்ட சிம்மக்கல் வழியாக கோரிப்பாளையம் பாலம் வழியாக நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே பந்தல்குடி வாய்க்கால் வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. ஒரு வழி பாதையாக இருந்த சாலையிலே மழைநீர் தேங்கிய நிலையில் காலை முதலாகவே போக்குவரத்தை தடை செய்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தடை செய்யக்கூடிய வகையிலே பாதுகாப்பு கம்பிகள் அங்கே அமைக்கப்பட்டிருந்து போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போது மெல்ல இந்த நீரானது வடியத் தொடங்கியிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோமேலே இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த நரிமேடு, அதாவது பந்தல்குடி வாய்க்கால் நோக்கி செல்லக்கூடிய நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக மழைநீர் இந்த பகுதியில் தேங்கி இருக்கிறது. காலை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியிலே செய்தியாக வெளியிட்டிருந்தோம், பார்த்தோமேனால் இந்த பகுதி முழுவதுமே சாலை பகுதியாக இல்லாமல் முழுவதுமாக ஆறு போல தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. தற்போது இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கடந்து செல்லக்கூடிய ஒரு இளைஞர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். டூ வீலர் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க, உங்களால் ஈஸியாக டிராவல் பண்ண முடியுது அந்த லொகேஷன்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வைகாயத்தில் தண்ணி வந்தால் மதுரைக்காரங்களுக்கு எப்பயுமே ஜாலியாக தான் இருக்கும். என்ன சித்திரை மாதம் வர வேண்டிய தண்ணி ஐப்பசி மாதமே வந்துருச்சு. இதை கவர்மெண்ட் மேலே குறை சொல்லாமல் பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சாக்கடையில் குப்பை மட்டும் போடாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி வந்தார வாழை வச்ச ஒரு புயலே வந்தாலும் அசையாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதை மட்டும் மக்கள் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபரிதா, அந்த இளைஞர் சொன்னது போல மதுரை என்றால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நீரை பார்த்தால் அந்த எல்லாம் அந்த அழகர் பெருமாள் வைகை ஆற்றில் எழுந்துள்ளக்கூடிய ஒரு காட்சி, உலகளாவிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா. ஆனால் அந்த வைகை ஆற்றுக்கரை அருகிலே இருக்கக்கூடிய அந்த பந்தல்குடி வாய்க்கால் வழியாக கழிவுகள் தேங்கி இருப்பதனாலே இந்த மழைநீர் செல்ல முடியாத ஒரு நிலை இருந்து வருவதாக அவர் தெரிவிக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு முதலாகவே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியாளர், மாநகராட்சி ஆணையாளர் உட்பட அனைவருமே தொடர்ந்து இந்த பகுதியிலே ஆய்வு மேற்கொண்டு அகற்றப்படக்கூடிய, அதாவது அந்த வாய்க்கால்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. அதே போல நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு வார காலமாட்டமாக தண்ணீர் இருந்தாலும் தற்போது மெல்ல வடிய துவங்கி இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது ஃபரிதா. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.